வணக்கம் நண்பர்களே, கடந்த வீடியோவில் வந்து நம்ம ஆல்பபெட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்பர்ஸ் மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் நம்ம சம் லிமிடேஷன்ஸ் பார்க்க போகிறோம். 10 டிஜிட் தான் யூஸ் பண்ணணும், 6 டிஜிட் தான் யூஸ் பண்ணணும், 6லேருந்து 8 டிஜிட் யூஸ் பண்ணணும், ஸோ இன்பிட்வீனில் எவ்வளோ யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பழைய வீடியோவில் நம்ம சொல்லியிருந்த கோடிங் இது தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நம்ம ஆல்பபெட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு அந்த நம்பருக்கான ஏரியாவை கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். கரெக்ட் தானே? ஸோ சிம்பிள், இதை நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ஸோ என்னோடய ஏரியாவில் காப்பி பண்ணி அகெயின் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த இதை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்குவோம். கமெண்ட் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல காமிக்கிறேன். ஸோ இந்த ஏரியாவை இப்படி கமெண்ட் பண்ணி, ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதுக்கு மேலே உள்ள ஏரியா ஒன்லி ஆல்பபெட்ஸ், ரைட் தானே? ஸோ இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஏரியா வந்து ஆல்பபெட்ஸ் அப்படிங்கிறதுனால இப்படி கமெண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது லெட்டர்ஸ், ஓகேங்களா? ஸோ லெட்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த ஏரியாவை நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஏரியா வந்து நம்பர்ஸ் அப்படிங்கிறத நான் பிரிச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிள், இங்கே வந்து ஆல்பா அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் நம்பர்ஸ், அதாவது சாரி லெட்டர்ஸ்க்காக நம்ம எடுத்து வச்சுருந்தோம். சிம்பிள், இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த ஏரியாவில் இந்த இடத்துக்கிட்ட நான் வந்து அசைன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நமக்கு புரிகிற மாதிரி இருக்கிறதுக்காக இந்த இடத்துல அசைன் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபைன், ஓகேங்களா? இப்போ இந்த ஏரியாவில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இங்கே என்ன பண்ண போகிறோம்? சிம்பிளாக இதை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு 0 to 9 வர உள்ள நம்பர்ஸ் மட்டும் அப்படி நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ இப்படி அசைன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அடுத்து நம்ம சொல்லி இன்புட் வந்து X1 அப்படிங்கிறதுல ஸ்டோர் ஆகிருக்கும். உங்களுக்கு நல்லாவே கிளியராக தெரியும் இதை பற்றி. ஸோ X1 அப்படின்னு நம்ம கொடுத்துட்றோம். X1.value வந்து எம்டியாக இருந்தால் ப்ளீஸ் ஃபில் த மொபைல் நம்பர், ப்ளீஸ் ஃபில் மொபைல் நம்பர் அப்படிங்கிற மாதிரி நாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண சொல்லுவோம்? கண்டிப்பாக மொபைல் நம்பராக ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். கரெக்ட் தானே? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஒருவேளை எனக்கு வந்து, அதாவது இந்த ஏரியாவில் என்ன பண்ணுறோம், ஆல்பாங்கிறது பழைய வேரியபிள், ரைட் தானே? இதுக்கு முன்னாடி சொன்னது இந்த இடத்த நம்பர் அப்படிங்கிற வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிளாக் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஒரு தடவை இங்கே போவோம், ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஆல்ரெடி இங்கே நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து லெட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். இங்கே போய் நம்பருக்கு பதிலாக ASD அப்படிங்கிற லெட்டர்ஸ் ஆட் பண்ணிட்டேன். சாரி, இதை நம்ம ஃபில் பண்ணாமல் விடுறதுக்காக தான் செக் பண்ண போகிறோம். இதை ரிமூவ் பண்ணுவோம். ஜஸ்ட்டு செக் பண்ணுறோம், ப்ளீஸ் ஃபில் த நம்பர் அப்படின்னு சொல்லுது, ரைட் தானே? இப்போ நம்ம அதை ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும்? இந்த இடத்துக்கிட்ட நான் லெட்டர்ஸ், அதாவது ஏஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய லெட்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ நம்ம இந்த இடத்த போயிட்டு இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எது இந்த பேட்டர்னை எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம்? நம்பர் அப்படிங்கிற வேரியபிளில் இந்த பேட்டர்னை நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ number.test1value ஃபெயிலியர் ஆனால் எனக்கு என்ன ஆகணும்? அலர்ட், யூஸ் ஒன்லி நம்பர்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? யூஸ் ஒன்லி நம்பர்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நம்ம அசைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ரேஞ்ச் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், இங்கே போய் நேம் டைப் பண்ணுறேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ASD அப்படின்னு டைப் பண்ணுறேன். அதாவது நம்பர் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அதில் லெட்டர்ஸ் டைப் பண்ணுறேன். யூஸ் ஒன்லி நம்பர்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்பர் டைப் பண்ணுவோம், 1, 2, 3, 4 அப்படின்னு டைப் பண்ணுறோம். இப்போ என்னாவது ப்ரொசீட் ஆகுது. ஓகே, ஃபைன். இப்போ நம்பரில் நம்ம ரேஞ்ச் சொல்ல போகிறோம், லிமிடேஷன் கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்கறது? ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிள், இந்த பேட்டர்னை நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு ரேப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணணும்னா, இதோட ரேஞ்சை நம்ம சொல்கிறதுக்காக இந்த ப்ரேசஸ்கில், ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து 5 டிஜிட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? 5 அப்படிங்கிற எக்ஸாக்டாக நம்ம கொடுத்துட வேண்டியதுதான். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், இங்கே போய் குகன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ நம்பர் போடுறேன், 1, 2, 3, 4, 4 டிஜிட் தான் கொடுத்துருக்கேன். இப்போ போய் சைன் அப்னு கொடுக்குறோம், யூஸ் ஒன்லி நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், சாரி, இந்த இடத்துல யூஸ் 5 டிஜிட்ஸ் அப்படின்னு மாற்றணும். ஓகேங்களா? யூஸ் ஒன்லி 5 டிஜிட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஃபைன், யூஸ் ஒன்லி 5 டிஜிட்ஸ் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை ரெஃப்ரெஸ் பண்ணுறேன், இங்கே வந்து ஏஎஸ்டி அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இங்கே போய் 1, 2, 3, 4 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சைன் அப்னு கொடுக்குறேன். யூஸ் ஒன்லி 5 டிஜிட் நம்பர், ரைட் தானே? ஸோ அப்போ 5 டிஜிட் நம்பர் கொடுத்தா மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும்? ப்ரொசீட் பண்ணும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? 5 டிஜிட் நம்பர் கொடுத்து பார்ப்போம். 4க்கு அப்புறம் 5னு கொடுத்துட்டு சைன் அப் கொடுக்குறேன், ப்ரொசீட் ஆகிடுச்சு. ஓகே, ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கிட்ட, அதாவது ஒன்லி 5 மட்டும் கொடுத்தா எக்ஸாக்டாக 5 டிஜிட். ஓகே, ஃபைன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து மினிமம் 5 இருந்தால் போதும், மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது? ஸோ மினிமம் 5 இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்கணும்னா இந்த இடத்துல ஒரு ஜஸ்ட் ஒரு கம்மா மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட் இங்கே ஒரு கம்மா போட்டுட்டு சேவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், இங்கே வந்து பழைய மாதிரி ASD கொடுத்துருவோம். இப்போ நம்பர் வந்து 1, 2, 3, 4, 5, மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக 6னு கொடுக்குறோம். ப்ரொசீட் ஆகிடுச்சு.
ஓகேங்களா. ஆனால் ஃபைவ்க்கு உள்ளே கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆகும், நமக்கு வந்து எரர் காமிக்கும், ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபைவ் மட்டும் மினிமம் ஃபைவ், மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். அப்போ மினிமம் ஃபைவ் கொடுத்தோம்னா நமக்கு வந்து ப்ரொசீட் ஆகும். மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம், எக்ஸாக்டாக ஃபைவ் வேணும்னா ஃபைவ் மட்டும் சொல்லணும். ஓகே, இன்பிட்வீன் அதாவது ஃபைவ்லேருந்து செவன் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும், வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது, சிம்பிள் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துக்கிட்ட இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைவ்லேருந்து செவன் வரைக்கும் உள்ள டிஜிட் தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும், வேறு எந்த டிஜிட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஏறு. ஓகேங்களா, இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஏஎஸ்டி அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே நம்பர் போட போகிறேன், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்டுன்னு கொடுத்துட்டோம். அதாவது நம்ம ஃபைவ்லேருந்து செவன் வரைக்கும் தான் ரேஞ்சு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம சைன்அப் கொடுப்போம், யூஸ் ஒன்லி ஃபைவ் டிஜிட்ஸ் நம்பர்னு இருக்குது, சரிதானே. அதாவது இந்த இடத்துல நம்ம மாற்றல. ஸோ யூஸ் ஒன்லி ஃபைவ் டு செவன் டிஜிட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து அங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஏஎஸ்டி அப்படின்னு கொடுப்போம், இந்த இடத்துல ஏஎஸ்டி கொடுக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்போ யூஸ் ஒன்லி ஃபைவ் டு செவன் டிஜிட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபைவ் சிக்ஸ் டிஜிட், ஏன்னா ஃபைவ்லேருந்து சிக்ஸ் செவன் சொல்லியிருக்கேன்ல. ஓகே, இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக வேணும்னா எக்ஸாக்டாக ஃபைவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸாக்டாக வந்துடும். இன்பிட்வீன் அதாவது மினிமம் வேணும் அப்படின்னா மினிமம் ஃபைவ் டிஜிட், மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்ச் ஃபைவ்லேருந்து செவன் வரைக்கும் வேணும்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு என்ன பண்ணலாம், சிம்பிள், உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல டென் அப்படின்னு அசைன் பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்போ யூஸ் ஒன்லி டென் டிஜிட் நம்பர் அப்படின்னு நீங்கள் சொல்லி ஆகணும். ஸோ இந்த இடத்துல யூஸ் ஒன்லி டென் டிஜிட் நம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து ரெஃபரஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஏஎஸ்டி அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இங்கே போய் நான் நம்பர் கொடுக்க போகிறேன், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஜீரோ டென்னுங்கிறதுனால இன்னும் ஒரு ஜீரோ லெவன் கேரக்டர் கொடுப்போம். கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம், யூஸ் ஒன்லி டென் டிஜிட் நம்பர். ஓகேவா, இப்போ ஒரு ஜீரோவை ரிமூவ் பண்ணுவோம். இப்போ ரிமூவ் பண்ணால் அழகாக ப்ரொசீட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் நம்பர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக மினிமம் வேல்யூ இன்பிட்வீனுங்கிற ரேஞ்சிலையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேலிடேட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வீடியோவில் இமெயில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.